ஈரோடு ஐசிஐசிஐ பேங்க் பிரான்ச்ல நான் பேசிட்டு இருக்கிறேன். கால் வந்தது, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போஸ்ட்ல ஐசிஐசிஐ பேங்க்ல கிரெடிட் கார்டு வந்தது. இங்க பேங்க்ல வந்து நான் பின் ஜென்ரேட் பண்ணிட்டு போய் பாக்குறேன், இது வந்து ஒர்க் ஆகல. திரும்பவும் நான் வந்து கேக்குறேன், இது வந்து கார்டு பிளாக் பண்ணிட்டேன்ட்டாங்க. கார்டு பிளாக் பண்ணியுமே அதுக்கப்புறம் எனக்கு சார்ஜஸ் வருது. சார்ஜஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டா கார்டு ஒர்க் ஆகாது, நீங்க சார்ஜஸ் கட்டிதான் ஆகணும்ங்கிறாங்க. சார்ஜஸ் கட்டலைன்னா உங்களுக்கு சிபில்ல பிரச்சனை வருங்கிறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களைய கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமான்ட்டு ஐசிஐசிஐ பேங்க யூஸ் பண்ணி அந்த நேமை யூஸ் பண்ணி இப்ப எல்லாத்தையுமே பணம் இப்ப ஒரு கார்டு அனுப்பிச்சுட்டு எடுப்போம் எடுத்துட்டு இருக்கிறோம். எடுப்போம், ஏமாத்துறீங்களா பொதுமக்களை, ஏமாத்துறீங்களா? எடுப்போம், எடுத்துட்டு இருக்கிறோம். வேணா கேஸ் கொடுங்க, வேணா கேஸ் கொடுங்க, போங்க. என்ன இந்த மாதிரி பணத்தை ஏமாத்தி ஐசிஐசிஐ பேங்க்ல கஸ்டமர்கிட்ட பணத்தை ஏமாத்தி புடுங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொதுமக்கள் யாரும் ஐசிஐசிஐ பேங்க் பேரை சொல்லி கார்டு வேணுமான்னு கேட்டா வாங்காதீங்க. யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க, எங்களோட கம்பெனி நாங்க சொல்றோம், நானும் வச்சிருக்கேன். பத்து டைம் வந்துட்டேன், எதுக்கு சார் உள்ள எடுக்கிறீங்க? ஒண்ணு பண்ண மாட்டீங்க. நாங்க எதுக்கு சார், என்ன இந்த கார்டு கோசம் நாங்க எல்லா பக்கம் அலைஞ்சிட்டா? உங்க சார் இங்க உங்க பேங்க்ல எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணீங்க, சரி வந்தது இதுக்கோசரம் சார்ஜ் சிபில்ல கொண்டு போங்கறீங்க. இதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் என்ன சார் இதெல்லாம்? பொதுமக்கள் எப்படி வேணாலும் நீங்க அமௌண்ட் வாங்கிடுறீங்களா சார்? இது ஏன் பாதிப்பு இல்ல? 500 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 500 ரூபா கட்ட முடியாத நிலைமையில எத்தனை பொதுமக்கள் இருக்காங்க சார்? இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட கேட்டா நீங்க அப்ளை பண்ணாம கார்டு சார் அப்ளை பண்ணல, எங்களுக்கு வந்து போன் மூலமா கேட்டுதான் வந்தது. நாங்க அப்ளை பண்ண கிடையாது, லீகலா தானே? இதுக்கோசம் நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இது வந்து பப்ளிக் பாக்கட்டும், இது பப்ளிக் பாக்கட்டும் சார், பப்ளிக் பாக்கட்டும்.